சுதன் அந்த நேரம் மாடியிலிருந்து கீழே வந்தவன் அனைவரிடமும் அவர்ந்து பேசிக் கொண்டிருக்க மதுவை பற்றி அனைவரும் அவரிடம் விசாரித்தனர். ராத்திரி தூங்காம ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தா, அதுதான் பல்ல தூக்க மாத்திரைக்கு ஒன்று கலந்து கொடுத்து தூக்க வச்சுட்டேன். அவள் எந்திரிக்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் என்று பொறுமையாக கூறினான். இருந்தாலும் மணி எட்டாச்சேடா. டேய், உண்மையை சொல்லு, ஒரு மாத்திரை தானா இல்லை அள்ளி போட்டுட்டியா என்று கிஷோர் அவனை வம்பலுக்கு அவனை முறைத்த சுதனும், என்னை பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது தூக்கு மாத்திரை அள்ளி போட, நான் என்ன கொலையா பண்ண போனேன்? ஓ, கொலை வேற பண்ணுவியா நீ? உன்னை கட்டிக்கிட்டதுக்கு அவளுக்கு இது தேவைதான் என்று கூறியதும் வேதவல்லி இருவரின் தலையிலும் தட்டினார். காலங்கத்தில் பேசுறானுங்க பாரு பேச்சு, தூக்க மாத்திரை கொலை இல்லைன்னு வாயை கழுவுங்கடா. அதானே, அந்த பிள்ளையே இப்போதான் எல்லா பிரச்சனையும் முடிச்சு கொஞ்சம் வெளியில் வந்திருக்கா, இதில் இவனுங்க வேற. எங்க இதெல்லாம் நீங்கள் என்னென்னு கேட்க மாட்டீங்களா என்று காஞ்சனாவும் கூற, ராம் விசு இருவரின் பார்வையும் இப்போது இவர்களின் புறம் திரும்பியது. அவர்கள் ஒரு ரவுண்ட் அதட்டல் அறிவுரை என அனைத்தையும் கொடுக்க சுதன் இப்போது கிஷோரை கொலை வரியில் முறைத்தான். கார்த்தி இதை கவனித்துவிட்டு, சரி சரி விடுங்க, ஏதோ யதார்த்தமாக கேட்டுட்டான். அவனும் சாதாரணமாக பதில் சொல்லிட்டான். நம்ம சுதனை பற்றி தெரியாதா, அதெல்லாம் பத்திரமா பார்த்துக்குவோம் என்று அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்க அனைவரும் சரி என விட்டுவிட்டனர். ராகேஷ் அப்போது சுதனிடம், சுதன் இவ்வளோ நேரமாக அச்சுவையும் காணோம், என்ன பண்ணுறா, தூங்கிட்டுருக்காளா என்று பொதுவாக சாதாரணமாக தான் கேட்டான். இல்லடா, அவ அவளோட அம்மா முழிக்கிற வரைக்கும் அங்கே இருந்து அவள் எந்திரிச்சதும் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூடவே உட்கார்ந்துருக்கா என்று சுதனும் பொறுமையாக பதில் கூறினான். ஸோ ஸ்வீட்ல என்று ராக்கி கூற மற்றவர்களும் சமத்து. என் மருமக செல்லத்துக்கு எவ்வளோ பாசம் எல்லார் மேலையும் என்று கூறி புன்னகைத்தனர். கிஷோர் அப்போதும் அமைதியாக இல்லாமல், என்ன கித்தி சொல்கிற, அப்போ சுதன் பொறுப்பு இல்லாமல் பாசம் இல்லாமல் மதுவை கண்டுக்காம அப்படியே விட்டுட்டு கீழே வந்துட்டான்னு சொல்ல வரியா என்று கேட்க மற்றவர்கள் இப்போது சுதனை திரும்பி பார்க்க அதற்குள் கிஷோரும், சுதன் நல்ல பையன், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் கீழே வந்திருப்பான் என்று கூற அவர்களும் அமைதியாகினர். அடுத்த நொடியே, ஆனாலும் சுதன் நான் கூட அச்சு இவ்வளோ நேரமாகியும் கீழே வரலன்னதும் நேற்று நீ சொன்ன மாதிரி ஒருவேளை நைட்டு அவளுக்கு திரும்ப பேய்க்கதையெல்லாம் சொல்லி தூங்க வச்சு பிள்ளைய பயமுறுத்திட்டியோன்னு நினச்சேன், அதனால தான் இன்னும் பயந்து தூங்குறாளோன்னு கூட நினச்சிட்டு இருந்தேன். பட் நீ குட் பாய், அதெல்லாம் பண்ணலை போல என்று கூறியபடி மெதுவாக காப்பியை எடுத்து அருந்தி கொண்டிருந்தான் கிஷோர். ராக்கி ஷர்மா பிரபாவிடம் மெதுவாக திரும்பி, பூச்சு திரும்ப கோர்த்து விட்டுட்டான் என்று முடிப்பதற்குள், நேற்று விட்ட இடத்திலிருந்து குடும்பத்தினர் அனைவரும் சுதனை இப்போது திட்ட ஆரம்பித்தனர். அடா அப்பா, அச்சுதான் அன்னைக்கு பேய்க்கத சொல்லு சொல்லுன்னு கேட்டாப்பா என்று சுதனும் ஒரு கட்டத்தில் கடுப்பாகி அனைவரிடமும் பதில் கூறினான். அதுக்குன்னு நீ சொல்லுவியாடா, மதுகிட்ட கூட தான் அவ டெய்லியும் கேட்கிறாளாம், அவ சமாளிக்கிறது இல்லை, உனக்கு மட்டும் என்னடா, பெரிய வள்ளல் கேட்டதை அப்படியே தூக்கி கொடுத்துடுவாரு. சின்ன பொண்ணோட ஆச்சோ பயந்துடுவானு உனக்கு கொஞ்சமாக தான் அறிவு வேணாம் என்று மீண்டும் ஆரம்பிக்க மற்றவர்களும் அதை பின்தொடர்ந்து ஒரு ரவுண்டை சென்று அவனுக்கு திட்டு விழுந்தது. இருந்தும் முடிக்க மனமில்லாமல், என்ன எல்லாமே நீங்கள் கொடுத்த செல்லம், சின்ன பையனாக இருக்கும்போதே இவனை நான் மிதி மிதிச்சிருந்தா சொன்ன பேச்சு கேட்டிருந்திருப்பான் என்று தந்தைமார்கள் புகார் செய்ய, எனது மிதிப்பீங்களா என்று சுதன் இங்கே மனதுக்குள் நினைத்து விழித்து கொண்டிருக்க, அதற்குள் தாய் குழம்பு ஒன்று சேர்ந்து கொண்டு, யாரு நாங்களா, எத்தனை தடவை உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருப்போம், நாங்கள் மிரட்டினாலும் இவன் அடங்கவே மாட்டேங்கிறான், நீங்கள் யாராவது அவனை கொஞ்சம் அதட்டி மிரட்டி வலிக்க கொண்டு வாங்கன்னு உங்கள் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் சொல்லலை, அப்பெல்லாம் நீங்கள் எல்லாம் என்ன சொன்னீங்க, பாவம் அவன் சின்ன பையன், ஆஃபீஸ் விட்டு வந்து நாங்கள் கூட அவன் கூட இருக்கிறதே கொஞ்சம் நேரம் தான், அதுலேயும் அவனை திட்டுனா அதட்டுனா அப்புறம் எங்கள் மேலே அவனுக்கு பயம் மட்டும்தான் இருக்கும் பாசமே இருக்காதுன்னு சொல்லி இவனை இவ்வளோ தூரம் கெடுத்ததே நீங்களாரும் தான் என்று குடும்பத்தில் ஆளாளுக்கு சுதனை பற்றி திட்டிக் கொண்டும் மாற்றி மாற்றி உங்களால் தான் அவன் இப்படி என்று குறை கூறிக்கொண்டும் அங்கிருந்து சென்றனர். அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்த சுதன் மெல்ல காஃபியை குடித்தபடி, அட பாவிகளா, அப்போ மொத்த குடும்பமும் நம்மளை அட்டாக் பண்ணதான் இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்திருக்கானுங்களா என்று சிந்தித்து கொண்டிருக்க, இத்தனைக்கும் இப்போது காரணமான கிஷோர் அனைவரும் அங்கிருந்து சென்றதை உறுதிப்படுத்தி கொண்டு வாய்விட்டே சிரித்தான். டே சுதனே, நாங்கள் கூட நீ பண்ணுற சேட்டை எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க போல, உண்மையில மட்டும் தனி பாசம் போல, அதான் உன்னை யாருமே எதுவுமே சொல்லலைன்னு நினச்சிட்டு இருந்தோண்டா
இப்போதான் தெரியுது எல்லாரும் தனித்தனியாக நீ எப்படா சிக்குவேன்னு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. எங்கே அடித்தா மற்றவங்க கேள்வி கேட்பாங்களோன்னு இவ்வளோ நாள் உன்னை விட்டு வச்சுருந்துருக்காங்க. இன்றைக்கி எல்லாருமே இப்படி ஓப்பனாக பேசின மாதிரி சின்ன வயசுலேயே பேசியிருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஹா மவனே, உனக்கு கண்டிப்பாக மிதி கன்ஃபார்ம். இல்லை இல்லை, சாவே கன்ஃபார்மாக இருக்கும். ஐயோ, என்னால் சிரிப்பு அடைக்க முடியலையே என்று அவன் சிரித்து கொண்டிருக்க சுதன் கொடூரமாக அவனை முறைத்து கொண்டிருந்தான். கார்த்தி அப்போது தான் காஃபியை எடுத்து பருக போகும்போது அவனுக்கு இடப்புறம் அமர்ந்திருந்த சுதன் டேய் மாமா என்று கத்தி கையை பிடித்து உழுக்க சட்டென கேட்ட சத்தத்தில் கார்த்தி பதறிப்போய் காஃபியை சிறிது கீழே சிந்து விட்டான். டேய் ஏன்டா இப்படி கத்துற என்று கார்த்தியும் கடுப்போடு சுதனிடம் திரும்பி கேட்க, அங்கே பாரு அவனை எப்படி சிரிச்சிட்டு இருக்கானு, சொல்லி வை, அப்புறம் நான் ரிவெஞ்ச் எடுத்தேன், அவன் தாங்க மாட்டான் என்று சுதன் கத்த, ஹிம்ச அது அவன்கிட்ட நீயே சொல்ல வேண்டியதுதானடா, அதுக்கு ஏன்டா என் காப்பியை தட்டிவிட்ட என்று கார்த்தியும் கத்த குருகுருவனை இவனை திரும்பி முறைத்து விட்ட சுதனும், இவன் கூட சேர்ந்து நீயும் இப்பெல்லாம் ரொம்ப கெட்டு போயிட்ட கார்த்தி, என்கிட்டயே ஓவரா கத்துற, இரு இரு உனக்கு தனியா இருக்கு என்று கூறியபடி வேகமாக எழுந்து மாடி நோக்கி சென்றான் சுதன். இன்னும் கிஷோரின் சிரிப்பு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேகமாக திரும்பி வந்த சுதன் அவனின் கையை வைத்து கிஷோரின் கழுத்தை சுற்றி வளைத்தவன் அவனின் தலையில் பலமாக 4 கொட்டுகளை வைத்துவிட்டு, மவனே இனி சிரிச்சு பாருடா உனக்கு இருக்கு என்று கிஷோரை இன்னும் திட்டியபடி அங்கிருந்து அறைக்கு சென்றான் சுதன். சுதன் கழுத்தை பிடிக்கும் போதே சிரிப்பை நிறுத்திய கிஷோர் இப்போது தலையை தடவிக்கொண்டு, கொலகாரா மனுஷனடா நீ எல்லாம் இந்த கொட்டு கொட்டுற என்று சுதனை திட்டிக் கொண்டே கார்த்தியிடம் திரும்பி வந்தவன், டே கார்த்தி என்று மீண்டும் இடிக்க காஃபியை அப்போதுதான் மீண்டும் எடுக்க போன கார்த்தி மறுபடியும் சிறிது டேபிளில் சிந்த அப்படியே வைத்துவிட்டு இப்போது கடுப்போடி இவனிடம் கத்தினான், கிறுக்கோ இப்போ உனக்கு என்னடா பிரச்சனை, மச்சாங்கிட்ட சொல்லிவிடா ரொம்ப பண்றான், எவ்வளோ வலிக்குது தலையில் அவ்வளோ கொட்டு வைக்கிறான், பார்த்துட்டு இருக்கியே தண்டம், நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா, டேய் அவன் கொட்டுனதோட நிறுத்திட்டான், நானா இருந்திருந்தா கொலையோ பண்ணியிருப்பேன், உன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா நீ, எல்லாரையும் மாட்டி விட்டுட்டு அப்புறம் கெக்க பிக்கேன்னு அவன் முன்னாடியே சிரிச்சா வெறுப்பேத்தனா, அப்புறம் அவன் என்னடா பண்ணுவான், டென்ஷன் பண்ணாமல் ஒழுங்கா இங்கிருந்து போயிடு என்று இவனும் கித்திட்ட, என்ன இருந்தாலும் உனக்கு இந்த ஃப்ரெண்டை விட உன் குடும்பம் உன் மச்சான்தான் முக்கியம்னு காட்டிட்டல்ல, இருடி உன்னை தனியாக கவனிச்சுக்கிறேன் என்று கிஷோரும் கத்திக்கொண்டே கீழே இவனின் அறைக்கு செல்ல கார்த்தி தலையை இருபுறமும் வேகமாக அசித்து சபா என்று மூச்சு விட்டவன் அருகே வந்து நின்ற ராக்கியிடம், இவனுங்களை என்னடாண்டா பண்ணுறது, டார்ச்சர் பண்ணுறானுங்க, ஒரு காஃபியை கூட குடிக்க விட மாட்டேன்றானுங்க என்று கூற ராக்கியும், ஆமாம் கார்த்தி உன்னை நினச்சா எனக்கும் பாவமாக தான் இருக்குது, சரி விடு அவனுங்க டிசைனே அப்படி தான் என்று ஆறுதலாக கூற கார்த்தியும் அதை ஆமோதித்து, கரெக்டுடா என்ன இருந்தாலும் உன்ன மாதிரி அவனுங்களுக்கு யாருமே இல்லைடா, நீ எப்போவுமே சமத்துடா என்று கூறியபடி திரும்ப, ராக்கி இவனுக்காக வைத்திருந்த காஃபியை குடித்து முடித்து இவனின் கையில் வெறும் கப்பை கொடுத்து விட்டு, சரி ஓகேடா கார்த்தி நீ கீர்த்திக்கிட்ட சொல்லி வேற காஃபி வாங்கி குடிச்சுக்கோ நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் என்று கூறியபடி அங்கிருந்து சென்றான். அட சைலண்ட் கில்லர் நீயுமாடா, ஏண்டா இந்த வீட்டில் மனுஷன் காப்பி கொடுக்க முடியாதா என்று கேட்டபடி மாடிக்கு சென்ற சுதனையும் அறைக்கு சென்ற கிஷோரையும் வெளியே சென்ற ராகேஷையும் திரும்பி பார்த்தவன் இறுதியாக தன் கையில் வைத்திருந்த வெறும் கப்பை பாவமாக பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அங்கே வந்த குணா, அப்பா என்னப்பா இன்னுமா காஃபி குடிச்சிட்ருக்கீங்க, வாங்க வந்து எனக்கு லாஃப்டில் இருக்கிற பாலை எடுத்து கொடுங்கப்பா என்று கேட்க, அவனுங்க தான் படுத்துறாங்கன்னா நீயும் ஏண்டா என்ன இம்சை பண்ற, போடா எடுத்து கொடுக்க முடியாது என்று காஃபி கூட குடிக்க முடியவில்லையே என்ற கடுப்பில் கத்திவிட அவனை குருகுருவென பார்த்தான் குணா. கார்த்தி மகனின் மனநிலையை சுதாரிக்கும் முன்னே, அம்மா என்று அலறினான் குணா. டேடே இதுக்குடா இப்போ உங்க அம்மாவை கூப்பிடுற, ஐயோ குணா அமைதியாவே இருக்க மாட்டியா, வேலை செய்ய விடுறா என்று கத்திக்கொண்டே கிச்சனில் இருந்து வெளியே வந்த கீர்த்தி, ஏண்டா இப்படி இப்ப கத்தன என்று கேட்டாள். என்ன மட்டும் திச்சல்லம்மா, அங்கே பாரு மாம்சு சித்தப்பு கூட விளையாடி அப்பா பாதி காப்பியை கீழே கொட்டிட்டாரு, அவரு தெரியாம பண்ணா ஓகே நான் தெரியாம பண்ணா மட்டும் நீ என்ன அடிப்பியா என்று கோர்த்து விட கீர்த்தி இப்போது கணவனை திரும்பி முறைத்தாள். என்ன கார்த்தி இது, ஒழுங்கா நீங்களே எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்க, சின்ன பசங்களை விட உங்களுக்கு தான் விளையாட்டுத்தனம் ஓவரா போச்சு,
கிளீன் பண்ணிட்டு வந்ததான் உனக்கு காலையில் சாப்பாடு என்று அவனையும் கத்திவிட்டு அவள் உள்ளே சென்று விட குணா எதுவுமே நடவாதது போல் தந்தையை கடந்து, சபரி நாளைக்கு நாம பால் எடுத்துக்கலாண்டா, நாம் இன்னைக்கு வேற விளையாட்டு விளையாடலாம் என்று சொல்லியபடியே அங்கிருந்து சென்றான். மேலிருந்து சுதன் கீழே வந்தவன், மாம்ஸ் நான் வெளியே போயிட்டு வரேன், உன் கார் எடுத்துட்டு போறேன் பாய் என்று கூறியபடி சென்று விட அடுத்த சில நொடிகளில் கிஷோர் அறையினுள்ளிருந்து வெளியே வந்தவன், கார்த்தி இன்னைக்கு என்னடா டிஃபனு? ஓ உனக்கும் தெரியாதா, சரி விடு நானே உள்ள போய் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு, மம்மீஸ் இன்னைக்கு என்ன டிஃபன் என்று கேட்டபடி கிஷோர் கிச்சனுக்கு சென்றான். கார்த்தியும் மூவரையும் பார்த்தபடி, நான் சும்மாதானடா இருந்தேன், எல்லாரும் எனக்கு மட்டும் ஆப்பு வச்சுட்டு எப்படிடா ஒன்றுமே நடக்காத மாதிரி போறீங்க? இவனுங்களை விட இம்சை என் பொண்டாட்டி தான், ஆண்டவா இதிலிருந்து எனக்கு விடிவு காலமே இல்லையா? சின்ன நடந்ததுன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டாலாவ அவளெல்லாம் என்று திரும்பி புலம்பியபடியே நடக்க கீர்த்தி முறைத்தபடி அங்கே நின்று கொண்டிருந்தாள். கீதுமா நீ எப்படா வந்த? நீ புலம்பும் போதே வந்துட்டேன். பாவமாச்சு, எப்படியும் அவனுங்களாக இருந்தால் ஏதாவது இம்சை பண்ணி கடைசியில் உன்னை சிக்க வச்சிருந்துருப்பானுங்க. உனக்கு திரும்ப ஒரு காஃபியை போட்டு எடுத்துட்டு வரலான்னு எடுத்துட்டு வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? இன்னைக்கு முழுக்க உனக்கு காஃபி டீ எதுவுமே கிடையாது, போடா ஷிந்தோ கறி துணி நீயே உட்காந்து கிளீன் பண்ணு என்று எடுத்து வந்த காஃபியையும் கையோடு எடுத்துக்கொண்டு சென்று விட்டாள் அவனின் தர்மபத்தினி.